வெல்கம் டு குட்டிமா தமிழ் சேனல். நம்ம சேனலில் இன்னைக்கு சிக்கன் கீ ரோஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் மஞ்சத்தூள், உப்பு, 1/4 கப் தயிர், இது எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு 45 நிமிஷம் ஊற வைக்கணும். பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணணும். அதுக்கு காய்ந்த மிளகாய் 6 எடுத்திருக்கேன். மல்லி 1 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் வறுத்துக்கணும். 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கணும் வாசம் வர வரைக்கும். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இதோட பூண்டு பல் 9 எடுத்திருக்கேன். சின்ன துண்டு இஞ்சி. இது அரைக்கிறதுக்கு தண்ணி தேவையான அளவு எடுத்து நல்லா அரைச்சிக்கணும். இப்போது நான் இந்த பேஸ்ட்டை நல்லா அரைச்சிட்டேன். சிக்கனை தாளிக்கலாம். 1/4 கப் நெய் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் 1/2 கப் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இப்போ வெங்காயம் வதங்கின பிறகு ஊற வச்ச சிக்கனை அதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இதை 10 நிமிஷம் ஊற வேக வைக்கணும். இடையில் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடிபிடிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதுக்கு நான் தண்ணி சேர்க்கலை. சிக்கன் விடுற தண்ணியிலேயே அது வேக வச்சிட்ருக்கா. இப்போ அரைச்ச பேஸ்ட்டை இதோடையே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது சிக்கன் வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி, அதிகம் தண்ணி வேணாம், கொஞ்சோண்டு இருந்தால் போதும், அதை நல்லா வேகட்டும். இப்போது சிக்கன் எல்லா தண்ணியும் உறிஞ்சிடுச்சு. இதை நல்லா ஒன்றும் வதக்கிக்குப்போம் தனித்தனியாக ஆகிற வரைக்கும். இப்போது தண்ணியெல்லாம் வத்திடுச்சு. இதோட 1/4 டீஸ்பூன் தேன் சேர்த்துக்கிறேன். இதுதான் இந்த சிக்கனோட ரெசிபிக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 15 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இப்போது நம்மளோட சிக்கன் கீ ரோஸ்ட் ரெசிபி தயாராகிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.